கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் குற்றங்கள் குறைந்துள்ளதாக தமிழக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் சட்டம் ஒழுங்கு குறித்து டிஜிபி சைலேந்திரபாபு ஆலோசனை நடத்தினார். மேலும் கோவை மாநகர காவல்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தை திறந்து வைத்தார். பல்வேறு குற்ற வழக்குகளில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களுக்கு நற்சான்றிதழ் மற்றும் சன்மானத்தை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் உத்தரவின்படி கோவை மாநகரில் 3 புதிய காவல் நிலையங்கள் அமைப்பதற்கான ஆயத்தப் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் 15 விழுக்காடு கொலை குற்றங்கள் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். நமக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் குறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம குற்றம் எதை வச்சு சொல்ல முடியும் அப்படின்னா, கொலை குற்றங்கள் குறைஞ்சதுன்னா அந்த ஊரில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ அக்டோபர் மாதம் வரைக்கும் 1597 கொலை வழக்குகள் போன வருஷம் ரிப்போர்ட் ஆச்சு. அதே பீரியடில் அந்த குறிப்பிட்ட நாட்களில் இப்போ 1368 கிட்டத்தட்ட 15% கொலை குற்றங்கள் குறைந்திருக்கிறது. அது வந்து சட்டம் ஒழுங்கினுடைய ஒரு இண்டிகேஷன், அதாவது ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். ஆதாய கொலைகள் முதல்ல வந்து 89 இருந்தது, இப்போ 79 குறைஞ்சிருக்குது. அதே மாதிரி டெக்காயிட்டி கொள்ளை வழக்குகள் 111 இருந்தது, 96 குறைஞ்சிருக்குது.